இந்த பெரிய சிலிண்டரை சின்ன பசங்களோட போடாத. உரசனாலும் உரசி பார்ப்பான். அந்த தீக்குச்சியோட போடு, உரசனா பத்திக்கும். சும்மா ஜாலி கரிச்சிட மாட்டீங்களே? அது நான் இல்ல, என் தோஸ்து கஜாவுக்கு தான் ஜனங்கள் எரிக்க ரொம்ப பிடிக்கும். நான் வெறும் வண்டி தான். அந்த கஜா இங்க இல்ல. ஒரு விஷயம் கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களா? என்ன? ஏன் என் சீட்டா? அதான் எம்ஐடி மனசாட்சி இல்லாம இருச்சி ஐயா. மனசாட்சி இருந்துச்சு, அது செத்து போச்சு. நான் ஒரு கதை சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிய. தர்மேன் தர்மேன்னு ஒரு குருட்டு பிச்சைக்காரன். அவன் தமயந்தி தமயந்தின்னு ஒரு நாய் வளர்த்தான். அவதான் அவனோட ஒரே ஒரு ஆறுதல். ஒரு நாள் தமயந்தி குப்பத்தொட்டுல இருந்து ஏதோ கவ்விக்கிட்டு வந்தா. அது என்னன்னு பார்த்தா குழந்தை. அதுக்கு தண்டபாணின்னு பேர் வச்சான். அன்னையிலிருந்து தமயந்தியும் தண்டபாணியும் உடன்பிற வாசகோதரலாம் வளர்ந்தாங்க. ஒரு நாள் தமயந்தி ரோடை கிராஸ் பண்ண பார்த்தா, அன்னைக்கு ஒரு வண்டி அவளை சடக்குன்னு மேலே ஏத்தி அவ துடிக்கு துடிக்க ரோடை கிராஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தா. மேல 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 வண்டி மாறி மாறி ஏறி 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 கடைசியில சின்ன பின்னமாயிட்டா. அந்த செய்தி கேட்டு தர்ம ஹார்ட் அட்டாக்ல ஸ்பாட் அவுட். மறுபடியும் அந்த குப்பை துட்டி குழந்தை, ஆனா அதையா ஆயிடுச்சு. அந்த குப்பத்தொட்டி குழந்தை யார் தெரியுமா? நான் தான், நான் தான், நானே தான் முடிவு பண்ணேன். உலகத்தில் இருக்க எல்லா வண்டியும் எரிக்கணும்னு. முதல்ல தமிழ்நாட்டில், பின்னர் ஆந்திரா, அமெரிக்கான்னு உலகத்தில் இருக்க எல்லா வண்டியும் எரிப்பேன். இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? இல்லை. உன்னை பார்த்தா கஜினி அசின் மாதிரி தெரிஞ்சுது. அதான் என் மனசில் இருக்க சோகத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு டிவிஎஸ் சாம்ப் இருக்கு, அந்த பக்கமாக போகிறப்போ வந்துருச்சுட்டு போ. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னடா கட்சி இங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம், அதுல அரசியல் ஒரு போர்க்களம். இந்நேரத்துல என்ன தம்பி பிரச்சனை? என் கூட மார்த்தான இருப்பாரு இல்லீங்க, அவர் எஸ்ஐ சிங்கரி சப்ப மேட்டருக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. யாரு அந்த மனத்தக்காளி மாதிரி முழு முழு இருப்பானே அவனா? ஆமாங்க. ஐயோ, லாக்கப்ல அந்த மாதிரி பசங்களை எல்லாம் கிரேப் பண்ணிடுவானுங்களேப்பா. ஒருத்தரா பண்ணா ரேப்பு, ரூபா பண்ணா கிரேப்பு. ஐயோ, அடேவரே, நீங்க தான் இப்படி டேஷன்ல சொல்லி காப்பாத்தணும். சிங்காரி கிட்டியா? என்ன தம்பி இப்படி வெள்ளாந்தியா இருக்க? நான் சொன்னா லாக்கப்ல ரெண்டு நாள் வைக்க வேண்டியவன பொழல ரெண்டு வருஷம் வச்சு வாட்டிடுவா. ஒரு குவார்டர் கொடுத்ததுக்கு என்ன லந்து பண்ணா பார்த்தல? உங்களை நம்பிதானே வந்தோம், அப்படியே அமைதியை விட சொல்றீங்களா? அரசியல்வாதிக்கு அமைதி அழகில்ல. தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்ல போன நினைச்சு போச்சிருவானுங்க. அரசியல் இப்படிதான் பற பறப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்த்தாண்டனம் மீட்டுறதுக்கு ஏதாவது நல்ல வழி யோசிக்கிறேன். முட்டகோஸ் மாதிரி உரிக்க உரிக்க வந்துட்டே இருக்கு. நீ மக்கில்ல முட்டகோஸ்.